கதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த லைவ் ஷோ கதோடுதான் நான் பேசுவேன். இந்த ஷோ வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், அதில் வரக்கூடிய மனஸ்தாபங்கள், அதில் வரக்கூடிய சந்தேகங்கள், இல்லை உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருக்குமானால் எல்லாத்தையுமே நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444906777. நிறைய வியூவர்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது, இதை வந்து நான் எங்கள் பசங்க வந்து வேலைக்கு போகிறாங்க பார்க்க சொல்லணும், இது மறு ஒளிபரப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த லைவ் நிகழ்ச்சி வந்து சாட்டர்டே நைட் 9:00 வந்து மறு ஒளிபரப்பு இருக்குது. ஆனால் இந்த லைவ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமும் தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணலாம் அப் டு 4:00 வரைக்கும். அதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி டெய்லி 1 to 1:30 PM வழங்கிக்கிட்டு வரோம், இன்க்ளூடிங் சாட்டர்டே சண்டேஸ் இந்த கதோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சி ஒரு அரை மணி நேரம் நாங்கள் வழங்கிட்டு வரோம். அதுக்கு வந்து மறு ஒளிபரப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் பார்க்கலாம். யூடியூப்பில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய எபிசோட்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய மார்னிங்கில் வந்து வரக்கூடிய டிப்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரிஸ் டிப்ஸு இதெல்லாம் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். சிறகடிக்கும் மனசுன்னு என்னோடய நிகழ்ச்சியில் கூட வந்து நிறைய உளவியல் சார்ந்த கருத்துக்கள் நான் சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த நிகழ்ச்சியோட மைய கருத்து இல்லை வந்து குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேர்கள் வந்து எப்போவுமே பேசிவாக உட்காந்துக்கிட்டு ஒன்றத்தை பார்த்துட்டு ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு வகையான பயன்பாடு தொலைக்காட்சியில். ஸோ எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இதை வழங்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நீங்கள் யோசிப்பதுடன் இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் யோசிப்பது, அதாவது மற்றவர்களுக்காக யோசிப்பதுன்னா மற்றவர்களுக்காக ஏதாவது தீர்வு எந்த கோணத்தில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு மனதுக்குள்ள அந்த கம்பேஷன் அந்த எம்பத்தி இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போன ஒரு தொடர்ச்சியாக ஒரு வாரம் வந்து எனக்கு பல சேலஞ்சிங் கவுன்சிலிங் கேசஸ் வந்தது. அதில் வந்து சிலது வந்து என்னையே ரொம்ப திங்க் பண்ண வச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் வர்றதுனால நவீனமயமாக நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் பல விதமான சடங்கு சம்பிரதாயங்கள் விதிகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம், இன்க்ளூடிங் நான். ஆனால் இன்னமும் சில பேர் வந்து இந்த விதிகளை வந்து அதனோட பயன்பாடு இருக்கோ இல்லையோ அதில் ஏதாவது ஒரு மீனிங் இருக்கோ இல்லையோ அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ ஒரு குடும்பங்களில் வந்து இந்த மாதிரி வேல்யூ சிஸ்டம்ஸ் மாறும் பொழுது கருத்துக்கள் ரொம்ப மாறுபடும் பொழுது ஒரு பக்கம் என்ன ஒரு பிலீஃப் இருக்குன்னா, கருத்து வேறுபாடுங்கிறது வேற, ஆனால் பரஸ்பரம் அன்பு மரியாதை என்பது வேற. ஸோ நாம் ஒரு விஷயத்தை பற்றி எவ்வளோதான் மாற்று கருத்து எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் இருந்தால் கூட உறவாடும் பொழுது அன்போடும் மரியாதையோடும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. ஆனால் இது வந்து நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிற நான் சிந்திக்க வச்சது. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, அவங்களோட கால் கட் ஆகிடுச்சு, திருப்பி ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதற்காக நான் இந்த ஒரு கேள்வியை எழுப்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெரிதளவில் சில விதிகளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே சாதிக்குள்ளே திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. இப்போ அதை வந்து குடும்ப நபர்களில் ஒருத்தர் மீறுறாங்கன்னு வைங்க, அப்போ என்ன ஆகுதுன்னா, என்ன தான் அவங்களுக்குள்ள அந்த பந்த பாசம் காரணமாக திருப்பி அவங்க சேர்ந்துக்கிட்டால் கூட ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விஷயங்கள்லாம் வரும் பொழுது அவங்கள அறியாமல் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவது, அதனால் வந்து மற்றவங்களுக்கு வந்து மட்டம் தட்டுவது, இந்த மாதிரியெல்லாம் வந்து வரதான் வருது. அந்த இன்ட்ராக்ஷன்ஸில் வரதான் வருது. அது வந்து பல விதத்தில் வந்து பாதிக்குது. இந்த மாதிரி சாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது, மாற்று சாதியில் கல்யாணம் பண்ணுறது, அடுத்தது இந்த விதவை திருமணம், அப்புறம் டைவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் திருமணம் பண்ணுவது, இன்னொன்று வந்து விதவையாகவே இருப்பாங்க ஆனால் வந்து அந்த விதவை கோலம் போடாமல் இருப்பாங்க. இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம். வீட்டுல கொஞ்சம் சின்ன பிரச்சனை தெரியல,
கண்டிப்பா மேடம். அதான் உங்ககிட்ட நான் உங்களை அப்பப்ப டிவியில பாப்பான்னு பாப்பேன். சரிங்க. இருந்தாலும் வந்து சரி போன் பண்ண நினைப்பேன். ஆனா இது வரைக்கும் போன் பண்ணதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுறது. நல்லது, தொடர்பு கிடைச்சிருக்கு. நீங்க வந்து தாராளமாக பகிர்ந்துக்கலாம். சொல்லுங்க. கண்டிப்பா மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதான் மேடம், வீட்டுல வந்து நான் வந்து இங்க சென்ட்ரிங் வேலை செஞ்சிருக்கேன் மேடம். இருக்குது வந்து பேனல் இருக்கேன். சென்ட்ரிங் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். சரி, மாமியார் அவங்க வீடு வந்து பக்கத்துல தான். இவங்க எப்ப பார்த்தாலும் அங்கேயே போய் உட்கார்ந்துறாங்க. நம்ம சொன்னாலும் இது பண்ண மாட்டாங்க. அதான் சரி, ஒருவேளை நீங்க வந்ததுக்கு அப்புறமும் அங்கேயே இருக்காங்களா? ஆமா மேடம், எப்ப பத்திரம் அங்க இருக்காங்க. அங்க வீட்டுல அப்புறம் நம்ம வீடு இங்க எடுத்துருக்கோம். அங்க வீட்டுல வேலை வந்து எதுவும் செய்ய மாட்டிருக்காங்க. ஓ, எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? ரெண்டு பசங்க மேடம், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க எங்க இருப்பாங்க? அவங்க வந்து இங்க ஒரு ஒரு நர்சிங் ஹோம்ல வந்து வேலை செஞ்சு இருக்காங்க மேடம். நர்சிங் ஹோம்ல ஹவுஸ் கீப்பிங் தான் மேடம். புரியல, ஹவுஸ் கீப்பிங் மேடம். ஹவுஸ் கீப்பிங்ல வேலை செஞ்சு இருக்காங்க அவங்க. யாரு, உங்க பிள்ளைகளா? உங்க மனைவியும் பையனும் எங்க இருக்காங்க? பையன் வந்து என்னோட திருவண்ணாமலை அங்க இருக்காங்க. இப்போ உங்க மனைவி பையன் வந்து திருவண்ணாமலையில இருக்காங்க. அவங்க அம்மா வீடு பக்கத்துல இருக்கு. உங்க அம்மா வீடும் அங்க திருவண்ணாமலையில தான் இருக்கு. படிப்புக்காகவா? உங்க பொண்ணுக்கு எத்தனை வயசு ஆச்சு? அதுக்கு இப்பதான் மேடம் ஒரு 3 வச்சு இப்ப யுகேஜி போயிட்டு இருக்காங்க மேடம். சோ இப்ப பெங்களூர்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் உங்க மாமியார் வீடு இருக்கு. ஆமா மேடம். சரி, உங்க மாமியார் வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க வந்து என்னோட மாமியார் பிளஸ் அவங்க பையன் சின்னவன். என்ன படிக்கிறாரா, வேலைக்கு போறாரா? வேலைக்கு போயிட்டு இருக்காங்க மேடம், பிளிஸ்கார்ல. சரி, அவங்க உங்க மாமனார் என்ன பண்றாரு? இல்ல மேடம், அவரு இதாயிட்டாரு. அவங்க மச்சினருக்கு திருமணம் ஆயிடுச்சா? மேடம், திருமணம் ஆயிடுச்சு அவருக்கு, உங்க மச்சினருக்கு? இல்ல மேடம், இன்னும் ஆகல. சரி சரி. சோ இப்ப அவங்க வீட்டுல வந்து உங்க வைஃப் சாப்பாடு கிப்பாடு எல்லாம் அவங்க அம்மா வீட்லயே சாப்பிட்டுறாங்களா? ஆமா இல்ல மேடம், அங்க வேலைக்கு போறாங்க இல்லையா? ஆமா, அங்கவே சாப்பிடுறாங்க மேடம். அது காலையில ஒரு, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 8 ஹவர் டியூட்டி மேடம் உங்களுக்கு. சரி, அதுல வந்து காலையில வந்து 6 டு 10 ஒரு பாட்டு. சாயந்திரம் வந்து 6 டு 10. சரி, நடுப்பட்ட நேரத்துல போய் அம்மா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஆமா மேடம், அதான் சரி. ஆனா எடுக்கிறது பத்தி தப்பு சொல்லல மேடம். அவங்க அப்பப்போ போவாங்க வருவாங்க, பக்கத்து பத்து வீடுதான் போவாங்க வருவாங்க. அதை பத்தி நான் ஒண்ணும் சொல்லது இல்லை. ஆனா வந்து வீட்டுல இருக்கிற வேலை வந்து செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செய்யறாங்களா இல்லையா? அதான் மேடம், அது வந்து எப்பயா வட்டம் செய்வாங்க. அது ஏதோ ஒரு அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அதாவது இப்ப அவங்களுக்கு எப்படின்னாக்கா, அவங்க அம்மா வீட்டுல எல்லாம் கிடைச்சிடுது. குழந்தை வந்து சின்ன குழந்தை, சோ அதனால அதுக்கு ஒரு பருப்பு சாதம் தயிர் சாதம் எதையோ ஊட்டி விட்டா அது பாட்டுக்கு அவங்க பாட்டியோட இருக்கும் இல்லையா? அவங்க பாட்டி தான் கவனிச்சுக்கிறாங்க குழந்தைய. சொல்லவே இல்லை உங்ககிட்ட. ட்ரிங்க் பண்ணுவோம் அதனால கொஞ்சம் பாட்டா இருந்தது. நானும் அவங்க எது எடுத்தாலும் டெய்லி பாட்டு இல்லை மேடம், எப்பயாவது ஒரு டைம் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீங்க எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போவீங்க? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க சொல்லுங்க. நீங்க ரெகுலரா டெய்லி வேலைக்கு எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போவீங்க? காலைல இருந்து 6 மணிக்கு போய்டுவோம் மேடம். அப்படி இல்லனக்க 8 மணிக்கு தான் போய்டுவோம் மேடம். சரி, அப்புறம் நைட் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க? நைட் ஒரு 6 7 மணி 8 மணி தான் ஆகும் மேடம். சரி சரி. சோ அதுக்கு அப்புறம் நீங்க வீட்ல தனியாவே உட்கார்ந்து இருப்பீங்க? ஆமா மேடம், நீங்க 10 மணிக்கு வராங்க இல்ல டியூட்டி முடிச்சு. ஆமா, என்ன இல்லட்டா உங்களோட பிரச்சனை எது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிற விஷயம் என்ன?
மனசுல ஒரு பெயின் இருக்கா இல்ல ஒரு ஒரு வருத்தமா ஏதாவது இருக்கா, அது எது வந்து உங்களுக்கு தீர்வு வேணும் நினைக்கிறீங்க, என்ன விஷயம் நீங்க கேக்குறீங்க? சரி, அதனால உங்களுக்கு என்ன கஷ்டமாகுது? வீட்டுல என்ன பிரச்சனை வருது உங்க வீட்டுல? இல்லங்க, வீடு வந்து பெருக்கி துடைக்கணும் டெய்லி, அது செய்துருவாங்கல்ல. நீங்க எடுத்து வைக்க முடியாதா? நீங்க எடுத்து வைக்க முடியாதா? பெட் எல்லாம் நீங்க எடுத்து வச்சு மடிச்சு வீட பெருக்கி தொலைச்சதெல்லாம் நீங்க வீட்ல செய்ய கூடாதா? அப்புறம் வேற என்ன பிரச்சனை? ஆனா இருந்தாலும் இப்ப அவங்க 10 மணிக்கு வராங்க மேடம், உங்க போயிட்டு 10 மணிக்கு வராங்க இல்லையா? எது சாயந்தரம் வரைக்கும் ஏன் அப்படியே இருக்கணும்? நீங்க தான் சீக்கிரம் போறீங்கல்ல வீட்டுக்கு. இப்ப நான் அதை கேட்டேன்னாக்கா அவங்க என்ன பண்றாங்க? இல்ல, நீங்க அவங்கள எதுக்கு கேக்குறீங்கன்னு சொல்றேன். இப்ப அவங்களுக்கு வந்து காலையிலயும் 6-10 வேலை இருக்கு, சாயந்தரமும் 6-10 வேலை இருக்கு, அவங்க சும்மா இல்ல சரிங்களா? இப்ப நீங்க வந்து வீட்டுக்கு 6-7 போயிடுறேங்கிறீங்க. அப்ப வீட்டுல போனதுக்கு அப்புறம் வீட்டுல நல்லா நீங்க வந்து கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன செய்யணுமோ, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா ஊதுவத்தி கொளுத்தி வச்சு விளக்கை ஏத்தி வச்சு கொஞ்சம் சுப்பிரபாதம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணணும்னா பண்ணலாம். இல்ல, வீடை கிளீன் பண்ணிட்டு உட்காந்து நிம்மதியா குளிச்சுட்டு பாட்டு கிட்டு கேட்டுட்டு வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ணலாம். சோ அதுக்கும் உங்க மனைவி வரணுங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நான் கேக்குறேன். ஏன்னா உங்க மனைவிக்கு வேலை இருக்குல்ல, அவங்க வந்து சும்மா போகல, அவங்க 6-10 போய் ஹவுஸ் கீப்பிங் ரொம்ப கஷ்டமான வேலை வேற. நினைக்கிறாரு, அது வந்து தவறு இல்ல, ஆனா அது வந்து அவங்க மனைவி வந்து வேணும்னு செய்யல. ஏன்னா அவங்களோட நேரம் வந்து அந்த மாதிரி டைமிங்ஸ் இருக்கு. ஸோ இவருக்கு ஃப்ரீயாக நேரம் கிடைக்கும் போது அவங்க மனைவி வந்து இருக்க முடியாத அளவுக்கு டைம் இருக்குது. அதே நேரத்தில் மதியம் வந்து அவங்க மனைவிக்கு நேரம் ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் அது அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமான்னு தெரியல. சப்போஸ் அவருக்கும் மதியம் அந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா அப்போ அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பிளான் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னாக்கா, கொஞ்சம் உதவி செய்யும் மாமியாரோட இணக்கமாக இருப்பதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா குழந்தைக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்கணும். இப்போ வந்து வளரக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு கன்சிஸ்டான, அதை கன்சிஸ்டன்னா நம்ம எல்லா சமயங்கள்லையுமே நம்பிக்கையாக பார்த்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு கேர்டேக்கர் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து அவங்க மனைவி வந்து அவங்க அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா பெண்கள் வந்து வேலைக்கு போக முடியாது. யாராவது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வீட்டில் பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்ம கை கூப்பி வணங்கணும். ஏன்னா வசதி இருக்கிறவங்க கிரீச்சில் விடுறாங்க, இல்லை விருப்பம் இருக்கிறவங்க விடுறாங்க. பட் வீட்லயே யாராவதுங்க பாத்துக்கிறதுக்கு வாலண்டியர் பண்ணாங்கன்னாக்கா அதை விட நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ அது மாதிரி இருக்கும்போது அப்போ அந்த குழந்தையோடையும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறது வந்து பெரிய தவறாக எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் அந்த ஏக்கம் இருக்குது, அது வந்து அந்த ஏக்கத்தை வந்து நல்ல விதத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா நெருக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம சண்டையை எடுத்துகிட்டு போனோம்னாக்கா அது பெரிய கஷ்டமாயிடும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். மேடம் வணக்கம். என்ன வயசுப்பா உங்களுக்கு? ஏன் தம்பி அப்படி ஒரு உற்சாகமே இல்லாம ஒரு தூங்கி இருந்த மாதிரி பேசுறீங்க? வீட்டுல வேற யாராச்சும் பண்ணிட்டு இருந்தாங்களா? அது அப்படி நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. நல்லா போயிட்டு இருக்கா பிசினஸ்? சரி, ஓகே. இப்போ விவசாயம் பண்றாங்களா அப்பா? ஆமா, அப்பா இறந்து போட்டாங்க, அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்ல எத்தனை பேர் கூட பிறந்தவங்க உங்களுக்கு? அக்கா 5 பேர் மேடம். அக்கா 5 பேர், 5 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா?
திருமணம் ஆகும்போது உங்களுக்கு 25 வயசு தானே? உங்க மனைவிக்கு என்ன வயசு இப்போ? இப்போ வந்து அவங்களுக்கு 23, இப்போ அவங்களுக்கு 21, உங்களுக்கு 7 வயசு வித்தியாசம் உங்களுக்கும் அவங்களுக்கும். ஆமா மேடம். சரி, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இல்ல அக்கா பொண்ணு தான் மேடம். அக்கா பொண்ணு தான் மேடம். அக்கா பொண்ணு. அது படிச்சிருக்கா? படிச்சிருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க? என்ன படிச்சிருக்காங்க தம்பி? இல்ல மேடம், இப்ப காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ட பொண்ணு கூட போயிட்டாங்க. படிச்சிட்டு இருக்காங்களா? ஆமா, அப்ப காலேஜ் கல்யாணத்துக்கு முன்னே வந்து ஒரு பையன் லவ் பண்ணிருந்தாங்க மேடம். சரி, வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ள சண்டை போட்டுட்டு எங்கேயா ஓடி போயிருமா பயந்துகிட்டு என்கிட்ட பிடிச்சிருக்காங்க. ஒண்ணுமே கேட்காம அக்காங்க தனியாக சண்டை போட்டு பிடிச்சி கல்யாணம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியாது அந்த பொண்ணு லவ் பண்ற விஷயம்? உங்களுக்கு தெரியாது? தெரியாது மேடம். எல்லாமே உங்களுக்கு பண்ணிட்டாங்க. ரெண்டு பாய்சன் எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். பாய்சன் யார் சாப்பிடறா? அந்த பொண்ணு சாப்பிட்டுருக்கா? ஆமா மேடம், அதுக்கப்புறம் முடிஞ்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. சரி, அப்புறம் சரி பரவாயில்ல அக்கா பொண்ணு தானே, அக்கா யாரு நடந்து சேர்ந்து கல்யாணம் பண்ணா திருப்பி அடிக்கடி வீட்டுக்கு போயிடாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்களா? கல்யாணம் பண்ணி ஒரு 4 மாசம் கூட வீட்டுல இல்ல மேடம். இப்ப படிச்சுட்டு இருக்கா இல்ல படிச்சு முடிச்சிருச்சா? அதான் மேடம், இருக்கும் போது போனே பண்ணலாம் மேடம், பேசவும் இல்ல. அப்புறம் டைவர்ஸ் கேஸ் அனுப்பிட்டான். அப்பயும் ஒண்ணுமே இது தெரியல. உங்க குடும்பத்துல மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பிடிக்கிற பிடிக்கிறேன் வீட்டுக்கு எப்படியா இருந்தாலும் கொண்டு வீட்டுல வைக்கணும். அந்த பொண்ணுக்கும் முடிக்கல எனக்கும் முடிக்கல, திருப்பி கொண்டு வச்சுட்டு திருப்பி நம்ம வீட்டுல வைக்கணும். விட்டா அக்கா போயிடும், ஒரு அக்கா வந்து இதாயிரும். உங்களுக்கும் பிடிக்கலையா? உங்களுக்கும் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணதான் விருப்பமா இருக்கா? ஆமா மேடம், பொண்ணு சொன்ன சுத்தமா என் மேல பாக்கணும் கிடையாது மேடம். எல்லாமே அவங்க அம்மா அப்பா சொல்றது என்ன கேட்டுட்டு உடனே ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கண்ணை போட்டாலும் உடனே அம்மா வீட்டுக்கு போயிடும். உடனே ஊர்ல எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி பஞ்சாயத்து கொண்டு வந்து விட்டுட்டே இருந்தாங்க. எல்லாமே பெரிய பஞ்சாயத்து மேடம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை டைவர்ஸ் பண்ண விட மாட்டாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணையும் வந்து நீ போய் உங்க மாமியார் வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. இது ரொம்ப தப்பு இல்ல? அப்ப அவங்க உங்க அக்கா கிட்ட சொல்லி அப்ப என் வைஃப் நீ என் வீட்டுக்கு அமிச்சிரு, உங்க வீட்டுல வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க அது ஒரு ரூல் போடணும். தஞ்சாவூர் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் கூட மனநல மருத்துவம் இருக்குது, அதில் கூட உளவியல் ஆலோசகர் இருப்பாங்க. ஓகே, ஸோ அங்கே கூட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு உளவியல் ஆலோசனை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நீங்கள் போங்க அவங்க வீட்டுக்கு, உங்கள் அக்கா தானே? என்னது ஏற்கனவே போனதுக்கு போய் கண்ட முடியாது, அதை எடுத்துட்டு விட்டா வந்தார் ஒரு வாட்டி. யாரு? உங்க மாமாவா? அவர் ஏற்கனவே கொலை பண்ணிட்டு உள்ள ஜெயிலேன்ட்டு வந்தோம் மேடம். அதுக்கு என் அக்கா வீட்டுக்கு நாங்க தான் செலவு பண்ணுவோம் 10 லட்சம். திருப்பி போனா 60 லட்சம் மேடம். இப்போ உங்க அக்காவுக்கு எத்தனை பசங்க? இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்கல்ல, அவங்க வீட்டுல எத்தனை பசங்க மொத்தம்? 1 பையன் மேடம். 2 பொண்ணு 1 பையன். மீதி பசங்க என்ன பண்றாங்க? ஒரு பொண்ணு படிச்சிருக்கான், ஒரு பையன் வேலை பார்த்துருக்கான். சரி, அவரு வேலை பாக்குறாருல அண்ணா, அவர் என்ன சொல்றாரு? அவங்க யாருமே பேசுறது இல்லை மேடம், யாருக்கும் அடங்க மாட்டான் மேடம்.
அப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணாங்க? கல்யாணம் பண்ணி உங்க வாழ்க்கையை கெடுத்தாங்க நீங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போனாதான் அந்த பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் பண்ணுதுங்கறத அந்த பொண்ண வச்சு கேட்டாதான் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். அந்த பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்ல இன்னும் அவன் அப்படிதான் இருக்கிறானா? சோ இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கா அந்த பையனை? இல்ல அது என்ன திருமணம் லவ் பண்ணிருந்தா சொன்னா எங்க போனாலும் அழைச்சிட்டு போய் அக்கா வீட்டுல ஒரு அக்கா வீட்லயும் கல்யாணத்து வர வரைக்கும் ஊருக்கா கொண்டு போய் வச்சிருந்தாங்க மேடம். அப்புறம் கல்யாணத்து அன்னைக்குதான் கொண்டு வந்தாங்க மண்டபத்துக்கு. சரி சரி ஓகே, எனக்கு புரியுது பிரச்சனையோட இது. கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து அவரோட பிரச்சனையை தான் நான் எக்ஸாக்டாக இன்றைக்கி பேசணும்னு ஆரம்பித்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு காலகட்டத்தில் இருக்கோம், ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு காலகட்டம். இப்போ திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டவை, ஒரு காரணங்களுக்காக சமூகத்தில் ஒரு டிசிப்ளின் வேணும், ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும், ஒரு கட்டமைப்பு இருக்கணும், இல்லாட்டினா வந்து ரொம்ப பிரச்சனைகள் சண்டைகள் வருதுன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டவை. ஏன்னா மனிதன் வந்து தனக்குன்னு பொருள்களை வந்து சேமித்து வைத்து கொள்ள ஆரம்பிக்கும் போது தான் பேராசை என்பது சுயநலம் என்பதெல்லாம் நமக்குள்ளே உருவாகிடுச்சு. இந்த உணர்வு சமூக உணர்வுகளாகி தனி மனித உணர்வுகளும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் அவமா சொத்து வந்து அப்படியே வரணும், அவங்கவுங்க குழந்தைக்கு வரணுங்கிறது தான் முதல்ல ஒரு நோக்கமாக இருந்தது திருமணத்தில். ஸோ அதனால தான் முக்கால்வாசி வந்து அவங்க சொந்தத்துக்குள்ளே பண்ணிக்குவாங்க அந்த மாதிரிலாம். ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த காதல்ன்ற ஒரு விஷயம், ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் வேணால் யாரை வேணால் பாலியல் உறவு வந்து செய்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழுக்களாக மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த பொழுது அந்த அன்பு கவர்ச்சி இந்த விதத்தில் தான் இந்த உறவாடல்கள் இப்படிலாம் இருந்திருக்கும். அடுத்தது ஒருத்தரோட ஒருத்தருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, நெருக்கம் இருக்குது, அவங்களே பார்ட்னராக வேணுன்ற போது மற்றவங்க அதை பற்றி பெருசு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு வாழ்க்கை அமைப்பு இருந்த பொழுது இந்த ஒரு காதல்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாகலாம் வரல. ஸோ எப்போ வந்து இந்த கோட்பாடுகள் விதிகள் வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து இந்த காதல்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக புராணங்களில் காவியங்களில் கதைகளில் பாடப்பட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக வர வர அந்த திருமணங்கிறதோட அமைப்பு வந்து அப்படியே மாறிடுச்சு. ஸோ காதலுக்காக தான் திருமணம் பண்ணுறோன்னு போது இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த ஒரு சொத்தெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ற போது நிறைய பேர் வந்து இந்த வேல்யூ சிஸ்டமே விடாமல் வீட்டில் இருக்கிறவங்களும் பகைச்சிக்க கூடாது, விதிகளையும் மீறக்கூடாது, அதே நேரத்தில் நம்ம காதலும் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து காதலும் பண்ணுறாங்க வெளியில், அப்புறம் வந்து திருமணம்னு வரும்பொழுது பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் தான் அந்த மன சிக்கல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. சில பேர் வந்து காதலுக்காக நான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்லி கோட்பாடுகளை மீறி விதிகளை மீறி சாதி விட்டு சாதி பண்ணுறது, சொந்தத்தில் பண்ணாமல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சுது. அடுத்தது இப்போ இருக்கிற காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காதலுக்காக தான் ஒருத்தர் வாழணும், காதல் தான் வாழ்க்கையோடைய மைய விஷயமே, நம்ம இந்த உலகத்தில் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழப்போகிறோன்னா வேறு எதுவுமே இந்த உலகத்தில் முக்கியம் கிடையாதுன்ற மாதிரிலாம் பெரிதளவில் வந்து சொல்லப்பட்டது. அது ரொம்ப ஒரு பெரிதளவில் வந்து எல்லாரும் பிலீவ் பண்ணிட்டு காதல் காதல் பாடல்களும் செஞ்சோம். ஆனால் ஆக்சுவலாக நடைமுறையில் வந்து நம்மளுக்கு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதில் நம்மளோட அனுபவத்துலேயே நம்ம புரிஞ்சுப்போம் இப்படிலாம் காதலுக்காக உயிரை கொடுத்துட்டு ஒரு காலகட்டத்தில் சை இப்படியெல்லாமா நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்பு நிச்சயமாக அப்படியெல்லாம் துன்பப்பட்டு வாழ்ந்தவங்களுக்கு வரும். ஸோ இதுதான் யதார்த்தம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ரியலிஸ்டிக் திங்கிங் வரும்பொழுது இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த கவர்ச்சிங்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இப்போ மூணு விஷயங்களை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ முதல்ல இருந்தவங்களுக்கு வெறும் ஒரு சேலஞ்சஸுமே இல்லாமல் இருந்தது, அடுத்தது அந்த சொத்துன்னு வந்தவுடனே அது ஒரு பெரிய விஷயமாச்சு, அடுத்த சொத்தும் காதலுக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணுறது, இப்போ இந்த சொத்து காதல் கவர்ச்சி இப்போ இது மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து மேரேஜாக இருக்குது. ஸோ இது பேலன்ஸ் பண்ணாத பொழுது அந்த மேரேஜை ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது திருமணங்கள் ரொம்ப ஆட்டம் கண்டுட்டே தான் இருக்குது. ஏன் கவர்ச்சிங்கிறது நான் பெரிய விஷயமா சொல்லுறேன்னா, என்னன்னா காதல் பண்ணி நிறைய பேர் திருமணம் பண்ணிடுறாங்க, ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நிறைய விதிகள் மீறப்படுறது, அதனால் நிறைய நெறிகள் வந்து மாறுபடுது. ஸோ இருந்தாலும் மாற்றுக்கருத்து இருந்தாலும் நம்ம வந்து அன்பு செலுத்தலாம், மரியாதையோடு இருக்கலாம், ஒரே வீட்டில் இருக்கலாம்,
அப்படின்லாம் வரும்பொழுது ஒரு நாலு நாலு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வேல்யூஸ் வேறமாக இருக்குது. ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றாங்க. திடீர்னு ஒருத்தவங்க வந்து மதம் மாறுறாங்க வீட்டில், திடீர்னு ஒருத்தவங்க வந்து சாதி விட்டு போடுறாங்க. இருந்தாலும் வந்து எல்லாரும் கூடி வரும்பொழுது ஒரு ஒரு சிஸ்டம்குள்ளே வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி சிஸ்டம்குள்ளே வரும்பொழுது ஒருத்தவங்க நக்கலாக சிரிப்பாங்க, இது வந்து என்ன பழக்கம்னுவாங்க, உடனே இது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ இதை மாதிரிலாம் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் சிக்கல் வந்து எனக்கு குடும்ப வாழ்க்கையில் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கிடையில் அந்த ஒரு கவர்ச்சி நான் சொன்னேன் இல்லையா, இது பல காரணங்களுக்காக தம்பதிக்குள்ளே போயிடுறது. முதல்ல காதல் இருந்து திருமணம் பண்ணிக்கிட்டவங்க அப்புறம் போக போக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ச்சா இதுதானா நீ அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்குள்ளே இருந்த அட்ராக்ஷன் குறையுது. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஆ வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுல ஹஸ்பண்ட் வைஃப்க்கு பிரச்சனை மேடம். சரி, அவரு கல்யாணம் வந்து இந்த பெண்களோட பழகிட்டு கல்யாணம் ஆயிட்டு எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாம 25 வருஷமா அதே மாதிரி இப்ப பொண்டாட்டி ஒதுக்கி வச்சுட்டு வெளியே வேலை டிபார்ட்மெண்ட்ல போறதாவல வரத்தாவல பல பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு வீட்டுல வந்து என்ன ஏமாத்தி பொய் சொல்றது, வீட்டுக்கு வர்றது, ஏமாத்துறது, இந்த மாதிரியே பண்ணி 25 வருஷம் ஒரு 10-15 வருஷமா வீட்டுல தெரியும் மேடம். அதுக்கப்புறம் ஜாஸ்தி ஆயிப்போச்சு அவருக்கு நிலைமை. எத்தனை பிள்ளைங்கம்மா உங்களுக்கு? 2 பையன் மேடம், ஒரு பொண்ணு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கம்மா? பசங்க வந்து பிஏ முடிச்சிட்டாங்க மேடம், பொண்ணு வந்து வெளிநாட்டுல டாக்டர் படிச்சுட்டு இருக்கா. மூணு பேருமே படிச்சுட்டு தான் இருக்காங்களா? பசங்க படிச்சு முடிச்சிட்டாங்க மேடம், பாப்பா மட்டும் போத்து. பிள்ளைங்க வேலைக்கு போறாங்களா? பசங்க வேலைக்கு போறாங்களா? உங்க வீட்டுக்காரர் எங்க வேலை பாக்குறாரு? டிஃபரன்ஸ் 5 வருஷம் மேடம். ஓகே, அங்க வந்து என்னையே மிரட்டுறாங்கன்ற அந்த ஏகாரத்துல வந்து அது எல்லா பெண்களுக்குமே அது ஒரு விஷயம் இருக்கு. தட் இஸ் வந்து சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, சில பெண்கள் வந்து ரொம்ப பணிந்து போயிடுவாங்க. சில பேருக்கு வந்து என்னைய மிரட்டினா பிடிக்காது அப்படின்னு நினைப்பாங்க. தவறே கிடையாது, எனக்கு கூட என்னை யாராவது மிரட்டினா பிடிக்காது, ரொம்ப அலர்ஜி. ஆனால் அன்பா சொன்னா கேட்டுப்பேன். ஆனா ஏதாவது இப்படி கையெல்லாம் இப்படி ஆடிட்டு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணனா, எங்க வீட்டுல கூட எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க, நான் ஏதாவது பிரச்சனைனா அவங்க கிட்ட தான் பேசுவேன். அவங்க என்ன ரொம்ப மிரட்டுவாங்க, ஏதாவது டோனை ஏத்தி ஏத்தி பேசுவாங்க, நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும்னு வாங்க. அவங்க என்னோட வயதுல மூத்தவங்க, நல்ல கருத்தெல்லாம் சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்க. ஆனா அத மாதிரி சொல்லிட்டு சொல்லும் பொழுது எனக்கு வந்து ஒரு எதிர்ப்பு, எனக்குள்ளேயே ஒரு ரெட் லைட் எரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சில வீக்னஸ் இருக்கு, சில எல்லாருக்கும் இருக்காது. இந்த மாதிரி நான் சொல்றத நீ கேட்கணும்னு ஒரு ரெட் லைட் வரும் நம்ம மைண்ட்ல, நான் ஏன் கேட்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பர்சனாலிட்டியோட இது. இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுக்காரோட 25 வருடம் வாழ்ந்துட்டீங்கல்ல, இவ்வளவு அவரோட அவரோட குறைபாடுகள் தெரிஞ்சு இதுதான் அவரு அப்படின்னு தெரிஞ்சுதான் வாழ்ந்துட்டீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஏன்னா உங்க பிள்ளைகள் இருக்கு இல்லையா. என்ன காரணத்துக்காக அவரோட குறைபாடுகளை ஏத்துக்கிட்டு நீங்க இவ்வளவு வருஷம் வாழ்ந்தீங்க? சாப்பாடு காபி டீ சாப்பிடுவாரு, கொஞ்ச தூங்குவாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு பேக் எடுத்துட்டு போயிட்டே பாரு. சரி, அதை வந்து நான் பெருசா சரி ஏதோ தயாரில அப்படின்னு இன்னைக்கு பேசுவாரு நாளைக்கு பேசுவாரு அப்படின்னா, இது அவர் வழக்கமா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து அதை பழக்கம் வச்சுக்கிட்டு அதை அப்படியே இவ்வளவு ஏமாற்றலாம், ஈஸியா ஏமாற்றலாம்னு முடிவு பண்ணி என்ன ஏமாத்திட்டாரோ அவரே சொல்றாரு. சரி, அப்ப நீங்க எதுக்காக அவரை வந்து பொறுத்துக்கிட்டு நீங்க வாழ்ந்தீங்க, என்ன காரணம்? எனக்கு என்ன காரணம்னா மேடம், பசங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க, 10 வருஷமா தெரியாம இருந்தது, ஒரு 15 வருஷமா தெரிஞ்சது. ஒரு வாட்டி அம்மாவெல்லாம் வந்து சட்டம் போட்டு பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி பண்ணாதப்பா அப்படின்ட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவரு அதே போன் வர்றதெல்லாம் வீட்டுல இருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரும்போதே நான் வீட்டுக்கு போற போன் பண்ணாதான் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போன் வர்றதுக்கு முன்னாடி கிளம்பிடுவாரு, எங்களை தூங்குற மாதிரி நடிப்பாரு, போன் எடுத்து தலை மாதிரி தலையாண்டு ஒழிச்சு வச்சு கொடுப்பாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். அதுக்கப்புறம் பசங்க
சரி, இப்ப நீங்க பசங்களை படிக்க வைக்கணும்ங்கற ஒரு காரணத்துக்காக பொறுத்துக்கிட்டீங்க இல்லையா? பசங்களை படிக்க வைக்கணும்ங்கற ஒரு காரணத்துக்காக அவரோட நடத்தைய வந்து நீங்க பொறுத்துக்கிட்டீங்க. என்ன சொல்றாங்க இப்ப உங்க பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, தலையெடுத்துட்டாங்க, இப்ப உங்க பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? தொழில் பண்ற லேடிஸ் கிட்ட போறாரா இல்ல யார்கிட்ட போறாரு? அந்த மாதிரி போயிட்டு பல பெண்களோட அவர் உங்களை மிரட்டுறாங்க இல்ல உங்களையே மிரட்டுறாங்க? உங்க உங்க வீட்டுக்காரர் ஏதாவது வற்புறுத்தி பண்றாராமா? ஒவ்வொரு வருஷம் 6 மாசம் 4 மாசம் இவன் தொடர்பு கட் பண்ணினான். நம்ம பசங்களை வளர்க்கலாம் பணம் இல்லைன்னா கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசம் 4 மாசம் லீவ் எடுக்காம இருந்தாரு. அந்த லீவ் பூரா மெடிக்கல் லீவ் பூரா எடுத்து வீட்லயே வச்சுட்டேன். வீட்டுல வச்சிருந்தால இவங்க என்ன பண்றாங்க, அந்த டைம் நான் டைம் போன் பண்றது, நைட்ல போன் பண்றது, தூங்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த எடுத்து நான் பேசும்போது உனக்கு என் புருஷங்கிட்ட போ, நீ லார்ஜிக்கு போன்னு ஒரு கேவலமா எங்க வீட்டுக்காரர் மாதிரி பேசுறாங்க. ஆனா இவரு அவங்கள மரியாதையா பேசுறாரு, என்ன அடிக்கிறாரு, அடிக்கிறது, கழுத்து பிசுக்கிறது, தாழ அடிக்க பாக்குறது, அவங்க பேசி கேட்டுட்டு ரொம்ப என்ன கேவலப்படுத்துறாரு. என்னோட காரை விட்டு ஏத்து பாக்குறது என்னால முடியல. சரி, அப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? உங்களால முடியல, உங்களுக்கு ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, உங்களுக்கு ரொம்ப மரியாதை இல்லாம இருக்கு, உங்க மேல அன்பு இல்லாம இருக்கு. இப்போ வந்து இத்தனை நாள் வந்து ஒரு காரணத்துக்காக பொறுத்துக்கிட்டீங்க, இப்ப பிள்ளைகள் பெருசாயிட்டாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, இனி உங்களுக்கு பணம் வேணும்னா உங்க பிள்ளைகள் கொடுப்பாங்க. கூப்பிட்டு போனா அகராஜ் கூப்பிட்டு போனா அந்த இங்க பர்கூர்ல சங்கர் டாக்டர் பார்த்தேன், இங்க வந்து கிருஷ்ணகிரியில பார்த்த கோவிந்தராஜ் டாக்டர், இந்த மாதிரி நீங்க வந்து நம்ம இவ்வளவு தப்பு பண்ணி பிள்ளைங்களை படிக்க வச்சு உன்னோட வாழ்றான்னு சொல்லி வராங்க, ஒத்தியுமே வரீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம், நீ உன்னை மாத்திக்கோ, அதிகாரிங்கிட்ட கூப்பிட்டு போனா நீ மாறிக்கோன்னு சொன்னாங்க. எல்லா அதிகாரிக்கும் தெரியுமாடா, இவர் மாற மாட்டேன்னு இதே மாதிரி பண்றாரு, அப்புறம் அடிக்கிறாரு, ரெண்டு மூணு நாள் சாப்பிடாம வளர்ந்துருந்தானா திருப்பி வந்து சமாதானப்படுத்துறாரு, இனி செய்ய மாட்டேமான்றாரு, திருப்பி டூட்டிக்கு போனா அதே மாதிரி செய்யறாரு. சரி, இப்ப என்ன செய்யலாம்? இப்ப இப்ப இதுதான் இவரு இப்ப வந்து நீங்க சொல்றது நான் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அவருக்கு பண்பியல் கோளாறு இருக்கு, அவரே ஒத்துக்கிட்டாரு, அவரும் ஒத்துக்கிட்டாரு, நீங்க கூட்டிட்டு போன மருத்துவரும் சொல்லிட்டாரு, இப்ப நானும் சொல்றேன். சரி, அவர் அப்படிதான், இப்போ நீங்க தான் முடிவெடுக்கணும். என்ன சொல்றீங்க? தண்ணி அடிச்சா திருப்பி காலையில போய் தண்ணி அடிக்கிறாரு, அந்த கேங்கல் தான் எப்படியாவது ஒருத்தி பாக்கணும். இல்லம்மா, அதான் சொல்றேன், போதை அடிக்ஷன் அப்படிங்கறது வந்து வெறும் குடி மட்டும்தான் கிடையாது. அடிக்ஷன்றது வந்து சில பேருக்கு வந்து இந்த பேச்சு இருக்கு பாத்தீங்களா, சில பேர் வந்து பேசிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று பேசிட்டே இருப்பாங்க, எதுனாலும் பதிலுக்கு பதில், அது கூட வந்து ஒரு கம்யூனிகேஷன் அடிக்ஷன் கூட இருக்கு. ஸோ அடிக்ஷன் வந்து எல்லாமே பாதிப்பு தருதான். அதாவது வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் ஆல்கஹாலிக் அடிக்ஷன் மட்டும்தான் துன்புறுத்தல் கிடையாது. எந்த ஒரு அடிக்ஷனுமே என்னன்னா சுயநலத்தின் காரணமாக நம்ம வளர்த்து கொள்ளும் ஒரு விஷயம். ஸோ போதை என்பதே வந்து நமக்கு அந்த வலி வேண்டாம், எனக்கு வலிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நாம் நம்மளை வந்து தனிமைப்படுத்தி கொள்வதற்காக நாம் ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு கையாளும் ஒரு யுத்தி. அது வந்து செக்ஸாக இருக்கலாம், நபர்களுடன் பேசுவதாக இருக்கலாம்,
ஸ்பெஷல் பர்சன் வச்சுட்டு அவங்களே நினைச்சிட்டு ஏங்கிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காது காதல்னு சொல்லிட்டு அப்படி இருக்கலாம், விளையாட்டுகள் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா இது எல்லாமே என்னன்னா அந்த நிஜத்தை மறந்து அவங்களுக்குன்னு ஒரு சுயநலம் இருக்கு, அந்த சுயநலத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து 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 மேலும் மேலும் அந்த வலிக்குது வலிக்குது அதனால குடிக்கிறேன் குடிக்கிறேன் அதனால வலிக்குது. ஸோ இதே ஒரு என்ன சுழற்சியில போறது. ஸோ அதுக்கு அதிகப்படியான சுயநலம் தான் காரணம். இப்போ நம்ம எந்த ஒரு விஷயமே இப்போ நான் இப்போ எனக்கும் ஒருத்தருக்கும் சண்டை வருது அப்போ எனக்கு மனம் வலிக்குது அப்படிங்கிற போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த மன வலி இருக்கும் என்னென்னவோ பேசுவோம் செய்வோம். ஆனால் ஒரு வாரம் கழித்து இயல்பான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கிற நியாயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த அழுத்தம் குறைஞ்சிரும். அந்த அழுத்தம் குறைச்சிட்டு பரஸ்பரம் சரி நானும் அப்படி சொல்லிருக்கூடாது சரி நீயும் அப்படி சொல்லு அப்போ ரெண்டு பேருமே விட்டுற பொழுது அப்போ அந்த விஷயம் திருப்பி வந்து எல்லார் வீட்லேயும் சண்டை நடக்கும் எல்லாருக்கும் சண்டை நடக்கும். ஆனால் ரெண்டு பேருமே அதை விட்டுட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பேசும்பொழுது அப்போ அந்த அன்பும் மரியாதையும் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் மட்டும் வந்து அந்த சொன்னதையே திருப்பி திருப்பி ஆரம்பிப்பாங்க சேருவாங்க. ஆனால் சேர்ந்தாலும் உண்மையாக மன்னித்தல் இருக்காது உண்மையான மன்னித்தல் இருக்காது. இன்னொருத்தங்க தவறே பண்ணியிருந்தா கூட உண்மையாக மன்னிச்சிட்டோம்னாக்கா நம்ம திருப்பி பழசெல்லாம் பேச ஆரம்பிக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி பழசெல்லாம் பேச ஆரம்பிக்காமல் திருப்பி பழசுலேருந்து வரது கூட ஒரு கம்யூனிகேஷன் அடிக்ஷன் தான். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு நேயர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஹலோ ஹலோ. அதாம்மா, ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து அடிக்ஷன் வந்து இந்த மாதிரி அடிமையாகிறது ஒரு பழக்கத்துக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க மனதில் அந்த வலி வலின்ற ஒரு விஷயத்தையே மையமாக வச்சு அவங்க பண்ணிக்கிறது. சரியா? இப்போ இதில் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம டிஅடிக்ஷன் பண்ணோம்னா கூட கூட இருக்கிற நபர்கள் அவங்களோட உறவாடும் முறை அதிலெல்லாம் பொருத்தம் இல்லை அப்படின்ற பொழுது திருப்பி திருப்பி இந்த பழக்கத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. சில பொருந்தாத அதாவது தனித்தனியாக பார்க்கும்போது எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் சில இடத்துல வந்து அந்த பொருத்தங்கள் எப்படின்னாக்கா தவறாகவே புரிதல் போகும். அதான் நான் சொல்கிறேன், இப்போ கருத்து வேறுபாடு ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா இப்போ ஒரு பழக்க வழக்கம் ஜாஸ்தி இருந்ததுன்னா நம்ம ஒருத்தரை வந்து குற்றமாகவே பார்த்துட்டு ஒருத்தங்களை வந்து தவறானவங்க அப்படின்ற கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்போது நடித்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு ஒரு பத்து விஷயம் பண்ணும்பொழுது ஒரு விஷயம் நம்மளோட உண்மையான இது வந்துடும். அப்போ என்ன நான் வந்து தப்பானவன் சொல்கிறியா அப்படின்ற சண்டை வரும் பொழுது அதுதான் வலிக்கும். ஸோ அதனால் வலிக்கும், அதனால் அந்த நெருக்கம் உண்மையான அன்பு ஏற்படாது, உண்மையான அன்பு ஏற்படாது. ஸோ அது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயம். இப்போ ஒருத்தங்களை நம்மளுக்கு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய நெறிகள் அவங்களுடைய கருத்துகள் அவங்களுடைய நம்பிக்கைகள் இதெல்லாம் ரொம்ப மாறுபட்டு இருக்குது அப்படிங்கிற பொழுது நம்ம விலகி இருப்பது தான் நல்லது. விலகி இருப்பது தான் நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது, அதுதான் உண்மையான அன்பு. நீங்க என்ன டிப்ஸ் சொல்றீங்களோ அவர் அதுபடி வாழலாம்னு டிவி பார்த்துட்டு டிவியில் உட்காந்து பார்த்துட்டு நீ மேரத்துக்கு பேசு எனக்கு ஏதாவது இல்லை. அதுதான் சொல்றேன், இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் நெறிகள் ரொம்ப மாறுபடுது. இப்போ நீங்க வந்து வேற நெறிகள் வச்சிருக்கீங்க, என் புருஷன் எனக்கு மட்டும் இருக்கணும், குடும்பம்னா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வரணும் அப்படின்ற ஆசைகள் உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்க கணவருக்கு வந்து அந்த விதிகளுக்குள்ள வர முடியல, அவரால் வர முடியல. அதுதான் சொல்றேன், அவரால் வர முடியலங்கிறதுக்கு அவருக்கு வந்து உண்மையான காரணங்கள் இருக்கு. சில நேரங்களில் வந்து ரசாயன மாறுதல் காரணமாக கூட ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாலியல் தேவைகள் அதிகமாக இருக்கும், பழக்கம் காரணமாக இருக்கும். இப்போ சில பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பெண்களை வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி கொண்டு வராங்க, கொண்டு வந்து அவங்களும் வாழ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா நாங்கள் சந்தோஷமாக இல்லைங்கிறாங்க. நாங்கள் அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சந்தோஷமாக இருந்தோம், இப்போ எங்களுக்கு இதில் வந்து நாங்கள் நடிக்க வேண்டியதாக இருக்குது, ஒருத்தரோடையே நான் எங்களால் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது, எங்களுக்கு வந்து அந்த மல்டி பார்ட்னர் தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க சில பேர். உண்மை என்னோடய கேஸில் வந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு அவங்க வந்து குடும்பத்துலேருந்து போயிட்டு திருப்பி என்னை தனியாக விட்டுருங்க, நான் என் இஷ்டப்படி இருந்துக்கிறேன்னு. ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அந்த அந்த கணவனுக்கு வந்து ரொம்ப அன்பாக இருந்தார், அந்த பொண்ணோட ரொம்ப அன்பாக இருந்து, இந்த பொண்ணும் ரொம்ப அன்பாக இருந்து காதல் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணாங்க. அவங்க பாலியல் தொழில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோம், அதெல்லாம் அவர் இது பண்ணி அந்த பொண்ணு மேலே உயிரே வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அன்பாக தான் இருக்காங்க இவங்க மேலே, ஆனால் அவங்களை அறியாமல் துரோகம்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ அதை வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அது அவருக்கு ரொம்ப வலியாக இருந்தது. அப்போ தான் கவுன்சிலிங் வரும்பொழுது அவர் ரொம்ப அழுதார். ஆனால் இந்த அம்மா உண்மையை சொல்லிடுச்சு, எனக்கு இப்படி தாங்க நான் இருக்கேன்ட்டு. இப்போ அவருக்கு சாய்ஸ் தான்,
இப்ப இந்த மாதிரி இந்த பெண்ணை வந்து தன் மனைவியாக வைத்துக்கணுமா இல்ல வந்து விலகி இருக்கணுமா அப்படிங்கறது வந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா அவங்க நான் இப்படிதான் அப்போ வந்து அது ரொம்ப அதுதான் வந்து ஒரு கஷ்டமான ஒரு அது வந்து உளவியல் ஆலோசகரோ மருத்துவரோ மற்றவங்களோ எடுக்க முடியாது. அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க அவங்க தான் எடுக்கணும். அவங்க அவங்க தான் எடுக்கணும். லேனில் இருக்கார் கவர்மெண்ட் போலீஸ்ல ஏதா இருக்கார் மேடம். இப்ப வந்து ப்ரொமோஷன் வர்ற அளவுக்கு இருக்கு எஸ்ஐ ப்ரொமோஷன். இப்ப எங்களால வேலைக்கு போனா அவர் மீண்டும் நான் இப்படிதான் இருப்பேன் என்னை வேலைக்கு அனுப்பாத அந்த பெண்களும் போலீஸ்காரங்க விடுறதா இல்ல அவளுக்கு மாத்தி மாத்தி வந்துட்டு கூட்டு போயிடறாளுங்க ஸ்டேஷன் நைட்டானா வந்து இந்த மாதிரி பண்றாங்க. அப்ப வேலையும் விட முடியாம நாங்க வேலைக்கும் போக முடியாது பொருளாதாரமும் இல்லாம எங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல மேடம். முதல்ல வந்து உங்க வீட்டுக்கார் வேலைக்கு போகணுமா வேண்டாமா அப்படிங்கறத அவர் எடுக்க வேண்டிய முடிவு. அதுல நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க சரியா? இல்ல அதான் அடுத்த விஷயம் ஒன் பை ஒன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அவர் வேலைக்கு போகிறது போகாம இருக்கிறது அவர் முடிவு எடுக்கணும். அதுல வந்து அவருக்கு தான் துணிவு இருக்கணும் அவருக்கு தான் அது இருக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் திங் வந்து வேலைக்கு போயிட்டு அவர் அங்கே என்ன செய்கிறாரு அதையெல்லாம் வந்து உங்களுக்கு பாதிக்குது அப்படின்னாக்க நீங்கள் வந்து அவர் திருமணன்ற உறவில் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கணுமா வேணாமாங்கிற முடிவு நீங்கள் எடுக்கணும். இப்போ வந்து வேலைக்கு போகிறதுங்கிறது வேற ஒரு பிரச்சனை, திருமணம்ங்கிறது இன்னொரு பிரச்சனை. இப்போ அவர் உங்களோட திருமண உறவுலேருந்து அவர் விலகி போனால் கூட அவர் வேலைக்கு போகணும்னா அவர் போகலாமே, வேலையை ஏன் அவர் விடணும்? சரி வேலையில வந்து வேலைக்கு போறதுனால அவர் வந்து காப்பாற்றணும் மேடம். வேலைக்கு போனா அவர் வந்து ஒரு நாய் 150 சிகரெட் குடிச்சிட்டு அந்த பெண்கள் கூட பேசிட்டு அவங்க கைக்கெல்லாம் உதறுது. சரி இப்ப வேலைக்கு போகலன்னாக்கா அவர் வீட்டோடயே இருந்தாருனாக்கா அவருக்கு இந்த அடிக்ஷன் எல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கா மேடம்? இப்போ அவர் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தாருனா ஹாப்பியா இருக்காரா? நீங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? அவர் வீட்டுல இருந்தாருன்னா அந்த 75% அந்த போன் பண்றது அந்த போனை குடுக்காம நம்ம எடுத்து வச்சிருவேன். அவர் வந்து வீட்டுல இருக்கும் போது ஒரு அளவுக்கு நல்லா இருக்காரு. நான் வீடு குடிக்க வேணா குடிக்க மாட்டேன்றாரு. இப்ப நல்லா சாப்பாடு 3 வேளை சாப்பிடுறாரு வீட்டுல. சரி ஓகே, இப்ப வந்து அவர் வேலையை விட்டு அவருக்கு என்ன வயசாச்சு? அவருக்கு 46 முடிஞ்சு 47 மேடம். சரி இப்ப வந்து அவர் வேலையை விட்டுட்டு வீட்டோட இருந்து உங்க குடும்பத்தோட மட்டுமே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறதுக்கு அவர் தயாரா இருக்காரா? நீங்க வந்து அவரை வந்து வீட்டுல வச்சு கொஞ்ச நாள் பராமரிச்சு அவருக்கு கொஞ்சம் அந்த ஹாபிட்ஸ் எல்லாம் மாறுற வரைக்கும் நீங்க வந்து மேனேஜ் பண்ணுங்க. இப்ப உங்க பையன் தான் சம்பாதிக்கிறான்ல, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணுங்க. அப்படிதான் வீட்டுலயே வச்சிட்டு இருக்காரு. நான் இப்போ ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா அவர் வீட்டுலதான். 6 மாசம் போனா 6 மாசம் போய் 1 மாசம் போன உடனே வாக்கி டைக்கில் படிச்சிடறாங்க மேடம். அவங்க பழைய நினைவு எல்லாம் எல்லாரும் போன பண்ணி என்னம்மா இப்ப அவர் வீட்டுல இருக்கிறது பிரச்சனையா? அவர் வேலைக்கு போகணுங்கிறீங்களா? இப்ப உங்க பிரச்சனை என்ன? கூட போய் பாத்துறேன், என் கண்ணு முன்னாடியே வராங்க போறாங்க கூட்டு போயிடுறாங்க. நேசர்ல போயிட்டு பேசிட்டா பேசிட்டு என்ன வேணும்? என்ன புரியல? உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பேசுவோம். இந்த நேரலை முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க தொடர்ந்து பேசுவோம். அந்த நேரத்துல உங்க கணவரை பேச சொல்லுங்க. இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர்கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த அவங்க வந்து என் கணவருக்கு இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இருக்கு, அதெல்லாம் அவரால் மாத்திக்க முடியல. அந்த சூழ்நிலைக்கு போனார்னா அந்த வேலை செய்யற சூழ்நிலையில அவருக்கு இந்த மாதிரி இடர்பாடுகள் இருக்கு அப்படின்றாரு. இப்போ வந்து இந்த கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகுவது அப்படிங்கிறது வந்து சூழ்நிலை ரொம்ப பெரிய ஒரு காரணம். சரி இப்போ இந்த சூழ்நிலையில் போனாக்கா நம்ம மாறணும்னாக்கா நம்ம மாறணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம்னா அப்போ நம்மளை வந்து அந்த சூழ்நிலையில் நம்ம போய் எடுக்கக்கூடாது. நம்ம அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தோம்னா திருப்பி திருப்பி அந்த பழக்கத்துக்கு தான் ஆளாகும். ஸோ அதனால் அந்த என்விரான்மெண்டல் சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா அடிக்ஷன்ஸ் கவுன்சிலிங்லேயும் எல்லா தெரப்பிஸ்ட்டும் அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலை வந்து வீட்டில் கூட வந்து அந்த சூழ்நிலை மாறணும்.
சூழ்நிலைன்றது வெறும் இந்த வேலை செய்கிற இடம் நம்ம வாழற இடம் மட்டும் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்கிற சூழ்நிலை கூட சில சமயம் வந்து திருப்பி அவங்கள வந்து ட்ரிகர் பண்ண, எது ட்ரிகர் பண்ணுறோன்றதை வந்து புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரிகர் கொடுக்காமல் இருக்கிறதுங்கிறதும் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸோட பொறுப்பு. ஸோ நம்ம ஒருத்தவங்களை குற்றம் சொல்லிட்டே இருக்கூடாது, இவங்களுக்கு இந்த போதை இருக்குது, இந்த போதை இருக்குது, இந்த போதை இருக்குன்னு. ஏன்னா அதையும் மீறி அவங்களுக்கு வந்து எந்த விதமான ட்ரிகரும் இல்லை, எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னாக்கா அப்போ அது ப்ளெஷர் சீக்கிங். ஸோ அந்த ப்ளெஷர் சீக்கிங் வந்து கெமிக்கல்ஸ் காரணமாக வருது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து மருந்து கொடுப்பாங்க, அது ஓரளவுக்கு அவங்கள வந்து லிபிடோ குறைக்கும். ஆனால் மன அழுத்தம் வருவதற்கு சில பேருக்கு அந்த பேலன்ஸ் இல்லைனாக்கா மன அழுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு சிக்கலான விஷயம்தான். இந்த அடிக்ஷன்றது வந்து அவ்வளோ எளிதாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நிறைய கவுன்சிலிங் தேவைப்படும், நிறைய தெரப்பி தேவைப்படும், மருத்துவர் ஆலோசகர் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கேஸ். ஸோ பெரும்பாலும் வந்து திருமணங்களில் இந்த மாதிரி ஒரு நபருக்கு, ஒரு பார்ட்னருக்கு இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பொழுது கூட இருக்கிற நபர் ஒரு டெசிஷன் எடுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து இந்த அடிக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, இது வந்து ரிலாப்ஸ் கூட ஆகும். ஸோ இது முற்றிலும் போயிட்டதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கிற நபரோட நான் வந்து தொடர்ந்து பயணிக்கணுமா வேண்டாமா, அது ஃபஸ்ட்டு மேஜர் டெசிஷன். சரி, நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அடுத்த ஆப்ஷன் என்னென்னா, அவங்கள வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மாறணுமா அப்படிங்கிறத அவங்கள முதல்ல கேட்கணும். ஸோ அவங்க நான் மாறுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் சூப்பராக அவங்கள மாற்ற முடியும். அப்படி அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நல்லா தானே இருக்குது, நான் இப்போ குடிக்கிறதுனால யாருக்கு என்ன நஷ்டம், நான் ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், என்னோடய ப்ளஷருக்காக ஒரு கொஞ்சம் செலவழிச்சிட்டு போகிறேன், ஒரு நாளைக்கு நான் 2,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்காக ஒரு 300 ரூபாய் நான் குடிச்சிட்டு போகிறேன், என்ன தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அவங்கள மாற்ற முடியாது. ஸோ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து ஒரு வருத்தம் காரணமாகவோ, பெயின் காரணமாகவோ, வேறு மற்ற நபர்கள் காரணமாகவோ அவங்க பண்ணுற விஷயம் கிடையாது, அவங்க ப்ளெஷருக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, ஆ சொல்லுங்கள் மேடம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். ஆமாம், என்னோடய கணவர் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அடிக்கடி மொபைல் ஃபோன் மேடம், தனியாக ரெஸ்ட் ரூமில் போய் யூஸ் பண்ணுறாங்க. சரி, அது ஓகேங்க. எனக்கு கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஆக போகுது. 6 மந்த்ஸ் ஆச்சு. உங்கள் தாம்பத்திய உறவுலாம் எப்படி இருக்கு? அதில் வந்து பிரச்சனை இல்லை மேடம். சரி, ஓகே. என்னன்னா உங்கள் வயசு என்ன, அவர் வயசு என்ன? எனக்கு வயசு 26, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 மேடம். அரேஞ்ச் மேரேஜாமா? எஸ் எஸ் மேடம். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஃபர்ஸ்ட் வர்க் பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து வீட்ல இருக்கு மேடம். அவர் எங்க, எந்த டிவிஷன்ல வர்க் பண்றாரு? எந்த மைக்கம்? டிரைவிங் ஃபீல்ட்ல இருக்கார். டிரைவிங் பண்றாரா? ஓகே. என்ன படிச்சிருக்காரு? அவர் படிக்கல. நீங்க? ஏ முடிச்சிட்டேன் மேடம். சரி, ஓகே. சோ ஏன் அப்போ வந்து நீங்க படிச்சிருக்கீங்க, அவர் படிக்கல, அப்ப எதுக்காக அப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்க? அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா? இல்ல மேடம், அக்ஷுவலா வந்து பார்த்தா ரொம்ப பேரண்ட்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ரொம்ப பேரண்ட் அப்பா அம்மாக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். சரி, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? கூட பிறந்தவங்க 2 பேர் மேடம். என்ன பண்றாங்க அவங்க? ரெண்டு தம்பி படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு டிகிரி முடிச்சுட்டு வீட்டுல இருக்காங்க. சரி, உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? அப்பா நார்மல் கூலி வேலை தான் மேடம். சரி, ஓகே. உங்க அம்மா அப்பா வந்து பார்த்து திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. எஸ் மேடம். உங்களை எதுக்கு படிக்க வச்சாங்க உங்க அம்மா அப்பா? அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க வேலைக்கு போகணும்ன்ற விருப்பம் உங்களுக்கும் இல்ல? எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க? நல்ல சாலரியாமா? அது உங்க கணவர் வந்து வேலையை விட்டுடணும் சொன்னாரா திருமணத்துக்கு அப்புறம்? இல்ல மேடம், பட் எனக்கு அவங்க சைடுல இருந்து நீ போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி புஷ் பண்ண மாதிரி தோணுச்சு. அவங்க போய் தான் ஆகணும்னு சொன்னாங்களா? அத வந்து எப்போ பேசும்போதும் வந்து நீ வேலைக்கு போவியா, என்ன பண்ணுவ, அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்தது. இல்ல, அது நீங்க யதார்த்தமா தானே எடுத்துக்கணும். வேலைக்கு போறதுன்றது வந்து நல்ல விஷயமாச்சே. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து வேலைக்கு போவானான்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க வீட்டுல, அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா உங்க அம்மா வீட்டுக்கு நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்ட மாதிரி
உங்க வீடுக்கும் நீங்க செய்யணும் இல்லையா, நீங்களும் உங்க கணவனும் இருக்கிறது உங்க வீடு, உங்க வீடுக்கும் நீங்க நீங்க சம்பாதிக்கிற காசு வந்து எவ்வளோ அர்த்தம் உள்ளதாச்சே. இந்த 10,000 ரூபான்றது வீட்டுக்கு எவ்வளோ செய்யலாமேம்மா. ஏன்னா உங்க கணவர் வந்து டிரைவர் வேலை பார்க்குறாரு, அவர் ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிப்பாரா மாதம்? சென்னையில வந்து ஒரு 20,000 ரூபாய் வாழ்க்கை வச்சுட்டு இருந்தாக்கா இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நல்லா இருக்கும், நாளை குழந்தைகள் பிறந்தவொடனே பண்ணலாம், 20,000 ரூபாய் நல்ல அமௌண்ட் தான் வாழ்க்கை பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சென்னை மாதிரி நகரத்துல இருக்கும் பொழுது நீங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அது ஜஸ்ட் ஒரு அட்வைஸ். நீங்க என்ன பிரச்சனை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து எனக்கு நான் ஏன் ஜாப் போல அப்படின்னா, அவர் வந்து அந்த ஒரு சம்பாதிக்கணும் மேல வரணும் எந்த மோட்டிவேஷனும் இல்ல, இவங்க பாத்துப்பாங்க அவங்க பாத்துப்பாங்க அம்மா பாத்துப்பாங்க அப்பா பாத்துப்பாங்க அதுக்கப்புறம் டிபெண்ட் பண்ணியே அது இருந்தாரு. இந்த ஹேபிட் மாறணும் நாளைக்கு லைஃப் லாங். ஏன் அவர் வேலைக்கு போறாரு தானே, வேலைக்கு போயிட்டு மாசம் 17,000 ரூபாய் சம்பாதிக்கிறது உங்க கையில தானே கொடுக்குறாரு, அதுக்கு மேல அவர் என்ன முன்னேறணும் நினைக்கிறீங்க? ஒரு டிரைவர், ஒரு டிரைவர் கேரியர்ல அவர் இதுக்கு மேல என்ன முன்னேற முடியும்? போன மேடம் பட் ஆனா அப்படியே 1 மந்த்னு சொன்னா அது எப்படியோ ஒரு 15 டேஸ் லீவ் எடுத்துருவாங்க. அது இது சரி, எது லீவ் எடுத்தாலும் அவர் வந்து சம்பாதிச்சு குடுக்கற பணம் ஒரு 15-17,000 ரூபாய் குடுக்கறாரு தானே. அது ஒரு கடன் கால வாங்கியிருக்காரு மேடம், அது அப்படியே அந்த கடன் கட்டுறாரு. 15 நாள் லீவ் போட்டுட்டு என்ன பண்ணுவாரு? வாழ்க்கை எப்படிங்கறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து நான் பல அதை நான் வந்து எதுக்காக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, நான் பெரும்பாலும் இன்னைக்கு ஓலாலையும் ஊபர்லயும் போயிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 4-5 தடவை போறேன். அப்ப நான் டிரைவர் கிட்ட எல்லாம் நானே வாலண்டியரா உரையாடுவேன். அப்போ நான் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் நான் கேட்குறேன். ரொம்ப கடினமான வாழ்க்கையாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து முன்னாடி வந்து இந்த ஊபர் ஓலா இல்லாத போது வெறும் ஆட்டோக்காரங்க கிட்ட கஷ்டப்பட்டுட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு வந்து இவங்கக்கிட்ட வந்து எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பக்கமும் நெருக்கடியாக இருக்குது அவங்களுக்கு. கஸ்டமர்ஸும் நெருக்கடி கொடுக்குறாங்க, அந்த கம்பெனிக்காரங்களும் நெருக்கடி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் டிரைவர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால மன உளைச்சல் நிறைய இருக்கு. மன உளைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது கூட உடல்ல வந்து சோர்வு ஏற்பட்டு உடல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், எப்பவும் டயர்டா இருக்காம இருக்கும். அந்த மன அழுத்தம் இருந்ததுனாக்கா உடல் வலி இருக்கும். ஸோ அதனால அவருக்கு உள்ளபடியே மன அழுத்தம் இருக்கான்றத அவரை நீங்க மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இல்லை ஒரு ஆலோசகர்கிட்ட கூட்டிட்டு போங்க. சரியா? ஓகே. உங்களோட கான்வர்சேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஏன்னா நீங்கள் என்ன பிரச்சனைன்னே சொல்ல வரல, நம்ம அதுக்குள்ளே பல விஷயங்கள் பேசிகிட்டு இருந்துட்டோம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கும் டெஃபினட்டாக நீங்கள் திருப்பி தொடர்பு கொள்ளுங்கள், இல்லாட்டினா நாங்களே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பேசுவோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிற மற்ற வியூவர்ஸ் எங்க கூட உங்களோட பிரச்சனையை பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்கள். அப் டு 4:00 0444906777. ஸோ யூடியூப்லாம் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் ஃப்ரீ தான். ஸோ உங்களோட ஃபீட்பேக் programs@peppersTV.com க்கும் எழுதலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.